everyone, welcome back to my channel. Now, I'm Jasmine. You are watching homemade recipes. In our channel, chicken, mutton, beef, etc. Vegetables add a super biryani recipe. That is the same as a super biryani recipe. How do you do this video? Let's go to the video. Semiya biryani செய்யிறதுக்கு தேவையான அளவு semiya எடுத்துக்கறேன் இதுல ஒரு 150 கிராம் semiya எடுத்துக்கறேன் semiya வந்து நல்ல மெல்லிசான semiyaவா இருக்கணும் அதாவது noodles மாதிரி ரொம்ப தடியா இல்லாம ரொம்ப மெல்லிசா இருக்கும் அந்த semiya எடுத்துக்கோங்க அத கொஞ்சம் crush பண்ணி அதாவது கொஞ்சம் நொறுக்கிக்கோங்க நொறுக்கி இத வந்து நம்ம dry roast பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்ல roast ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா ரோஸ்ட் பண்ணீங்க அப்படினா கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர்ல மாறிரும் ரொம்பவும் ஒயிட்டா இல்லாம ரொம்பவும் டார்க்கா கருகாம இந்த மாதிரி மீடியம் फ्लेம்லயே வச்சி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சேமியா வந்து இந்த கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அத தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சேமியா தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் பல்லரிய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லி புதினா எடுத்து இருக்கேன் அதுக்கு அப்புறம் தாளிப்புல போடுறதுக்கு ரெண்டு ஏலக்கா ஒரு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை ஏலக்காவையும் கிராம்பையும் மட்டும் லைட்டா நம்ம இந்த மாதிரி ஒரு உரல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ சேமியா தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேக்கும்போது அது இன்னுமே வந்து கொஞ்சம் மணமா இருக்கும் நீங்க full and full நெய்லயே கூட தாளிச்சுக்கலாம் நம்ம டிஃபன் ஆர் டின்னருக்கு எடுக்கிறதுனால எண்ணெயும் சேர்த்து நம்ம இதல mix பண்ணி நான் தாளிச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணையும் போட்டுக்கலாம் அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் புதினா தக்காளி தக்காளியும் வெங்காயத்தையும் நீங்க சேர்த்தே கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதல நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும் யூஸ் பண்றதனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேக்கும்போது அது வந்து நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ மசாலா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்ல தெரிச்ச வத்தல் தூள் சேர்த்திருக்கேன் நீங்க கடையில உள்ள மிளகாய் தூள் சேர்த்தீங்க அப்படினா காரத்துக்கு தக்கன மாதிரி சேர்த்துக்கோங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அதல கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அது வந்து फ्लेவரை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்க எண்ணெயிலே கூட சேர்த்துக்கலாம் இல்லனா வேக வைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இதல கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் फ्लेவருக்காக கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதல இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாகும் போது சேமியா வந்து ரொம்ப குழஞ்சி ஒன்னோட ஒன்னு சேர்ந்த மாதிரி இருக்கும் தண்ணி வந்து கம்மியா சேக்கும்போது சேமியா நல்லா உதிரியா வரும் இதல தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் நீங்க வந்து வறுத்த சேமியா எடுத்தீங்க அப்படினா அதுல ரெண்டு டம்ளர் 1/4 இருந்து நீங்க ரெண்டு டம்ளருக்குள்ள தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேல தண்ணி அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து சேமியா வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்த சேமியாவை இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க சேமியாவை அதல தட்டனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேமியா வந்து தண்ணில முங்கி இருக்கும் ஆனா ரொம்ப எக்ஸஸா தண்ணி வந்து மிதந்து இருக்காது இந்த மாதிரி பாத்துக்கோங்க சேமியா போட்டதுக்கு அப்புறம் ஹை ஃபேம்லயே வச்சி நல்லா கிளறி விடுங்க தண்ணி எல்லாம் வத்தனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சி ஒரு மூடி போட்டு 5 ல இருந்து 8 நிமிஷம் வரை வேக விடுங்க ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சேமியா நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை மேலாப்ல சேர்த்து நல்லா கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சேமியா சூப்பரா ரெடி ஆயிருக்கும் சேமியா பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க இதுல நீங்க chicken mutton beef எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம்
உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா கூட கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது மூணையும் நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி பாயில் பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும். இந்த சேமியாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஹோம்மேட் ரெசிபீஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.